இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற அந்த ட்ராயிங் வந்து ஒரு கிழக்கு பார்த்த சைட்டுக்காக அந்த பிளான் பண்ணியிருக்கு. இந்த சைட்டுக்கு தெற்கு பக்கம் இன்னொரு வீடு வந்து இப்போ கட்ட போகிறாங்க, ஒட்டி இமீடியட்டாக வந்து. அப்போ தெற்கை வந்து லோட் ஆயிரும், வெயிட் வந்துடும். வடக்கு பக்கம் ஆல்ரெடி பாதை இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வடக்கு பக்கம் எம்டி ஸ்பேஸ், தெற்கு வடக்கு உச்சம் அப்படிங்கிறதே கொடுக்கும் சரௌண்டிங்கில். இது வந்து ஒரு ஹரிசாண்டல் ரெக்டாங்கிள். வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் 67 அடி, கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் 16 அடி. ஜென்ரலாக கிழக்கு பார்த்த வீடு அல்லது வடக்கு பார்த்த வீடாக இருக்கும்போது அல்லது எந்த டைரக்ஷன் பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, அந்த படிக்கட்டு என்பது வீட்டுக்கு வெளியில் கொடுக்குறோன்னா தெற்கு பகுதியில் அல்லது மேற்கு பகுதியில் தான் வரணும். இந்த இடத்துக்கு ஸ்டேர் கேஸுங்கிறது நம்ம வீட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கோம், அதாவது மேற்கு பக்கத்தில் கொடுத்துருக்கோம். வெயிட் அப்படிங்கிறது மேற்கு பக்கம் தான் வரணும் அப்படிங்கிறனால அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ப்ளஸ் கூடுதலாக அந்த படிக்கட்டு கீழே டாய்லெட் கொடுக்குறோம், காமன் டாய்லெட் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து. அதற்கடுத்ததாக செப்டி டேங்க் வந்து ஃப்ரண்ட்டில் ஈஸ்ட்டில் கொடுக்குறோம். பள்ளம் அப்படிங்கிறது ஈஸ்ட்டு மையத்தில் இருக்கணும், அல்லது ஈஸ்ட்டில் நெகட்டிவில் கொடுக்கலாம், பாசிட்டிவில் கொடுக்கலாம். அதற்கடுத்ததாக நார்த் நெகட்டிவ் பாசிட்டிவில் கொடுக்கலாம். இந்த இடத்துல ஈஸ்ட்டில் தான் நமக்கு காலியிடம் இருக்கனால ஈஸ்ட்டு பக்கம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 11 அடி ஃப்ரண்ட்டில் காலியிடம் கொடுத்துருக்கோம். இப்போ ஈஸ்ட் பக்கம் செப்டி டேங்க் கொடுக்குறோம், அதனுடைய வடிவம் பள்ளமாக இருக்கிறதால. படிக்கட்டு வெயிட்டாக இருக்குன்னா நம்ம மேற்கு பக்கம் கொடுக்குறோம். இது வந்து சரௌண்டிங்கில் என்ன மாதிரி அமைப்பு இருக்குது பேசியிருக்கோம், அதற்கடுத்து சைட்டுக்குள்ளே என்ன மாதிரியான வெயிட் எந்த பக்கம் வரணும் அப்படிங்கிறது பேசியிருக்கோம். அதற்கடுத்தான் பில்டிங்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்ட்டு பாசிட்டிவில் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிற டைரக்ஷன் வந்து பில்டிங் போட்டுக்கிற டைரக்ஷன். இந்த இடத்துல நார்த் வந்து ரைட்டு 7 டிகிரி டிவியேஷன் இருக்குது, அதை தான் இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல எல்லோரும் நீங்கள் என்ன கவனிங்கன்னா, அந்த கிச்சன் அப்படிங்கிற பகுதியை சென்டர்கிட்ட கொண்டு போயிருப்போம். எதனால் அப்படின்னா இங்கே தென்கிழக்கு பகுதி அப்படிங்கிறது சென்டர்கிட்டே பிரிஞ்சிருந்ததால் நம்ம ஃபஸ்ட்டு ஹாலு அதுக்கப்புறம் கிச்சன் கொடுத்துருக்கோம். அந்த கிச்சனில் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் எந்த பகுதி பிரியுதோ அந்த இடத்துல தான் அந்த அடுப்பு வச்சு சமைக்கிற பகுதியாக இருக்கணும், ஸ்டவ் இருக்கணும் வந்து. அதற்கடுத்ததாக 2 பெட்ரூம் கொடுத்துருக்கோம், 10x11 அப்படி மாதிரி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பெட்ரூமுக்கான அந்த என்ட்ரன்ஸ் அப்படிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 பெட்ரூமுக்குமே வந்து என்ட்ரன்ஸ் வந்து வடக்கு வடகிழக்கில் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். அதற்கடுத்ததாக பேக் சைடில் கிழக்கு பக்கம் எப்படி நம்ம வாசல் கொடுத்துருக்கோமோ ஈஸ்ட் பாசிட்டிவில், அதே மாதிரி வெஸ்ட்டு பாசிட்டிவில் கொடுத்து அந்த பகுதியை விண்டோ கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி பண்ணும்போது அப்போ இப்போ நீங்கள் கம்பாரிசன் அப்படின்னு பொருத்தி பார்க்கும்போது தெற்கு வடக்கு அப்படின்னு சொல்லும்போது தெற்கு பக்கம் இன்னொரு வீடு இருக்கும், வடக்கு பக்கம் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ தெற்கு வடக்கு உச்சம், மேற்கு பக்கம் ஸ்டேர்கேஸே லோடு மாதிரி வந்துடும், வெயிட்டாக வந்துடும். அப்போ மேற்க வெயிட்டு கிழக்க பள்ளம் அப்படிங்கிற சூழ்நிலை கொடுக்கும். அதற்கடுத்ததாக வடகிழக்கு வடமேற்கு, இதில் வந்து பூமி வாட்டம் வந்து மேற்குலேருந்து கிழக்கு வாட்டமாக இருக்குது, அதனால் வடகிழக்கு விட வடமேற்கு மேடாக இருக்கும். வடமேற்கு விட தென்கிழக்கு பகுதியில் இன்னொரு பில்டிங்கே வந்துடுறதால அப்போ வடமேற்கு தென்கிழக்கு வெயிட் அப்படிங்கிற சூழ்நிலை கொடுக்கும். இப்போ வடமேற்கு தென்கிழக்கு உச்சமாக இருக்கும், தென்கிழக்கு தென்மேற்கு பேலன்ஸாக இருக்கும். அப்போ ஒரு பிளான் ரெடி பண்ணோன்னா அதோடய பேக்ரவுண்டில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை செக் பண்ணணும், முதல்ல சரௌண்டிங் எப்படி இருக்குது, பூமி வாட்டம் எப்படி இருக்குது, அந்த இடத்துல திசைகள் எப்படி திரும்பியிருக்கு அப்படிங்கிறத கவனித்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதில் பிளான் ரெடி பண்ணும்போது தான் பெஸ்ட்டு அவுட்புட் கிடைக்கும் நண்பர்களே.